கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு இன்றியமையாத இரு கருத்துக்களை தருகிறார். ஒன்று, முழுமையான நம்பிக்கை. இரண்டாவது, சமூக கடமை. தன்னுடனே தங்கி தன்னோடு உறவாடிய சீடர்கள் சந்தேக பேய்பிடித்து மனச்சஞ்சலம் அடையும் நிலையிலே அவர்களின் நம்பிக்கையில்லா தன்மையை இயேசு சாடுகிறார். இன்றைய நவீன உலகிலே மனிதன் மனிதனை கண்டு அஞ்சுகிறான். மனிதனின் கண்டுபிடிப்புகளான அறிவியலை பயன்படுத்தி அழிவினை உருவாக்குகின்றான். அயலானை பகைவனாக மனதில் எண்ணி பலவகையான பாதுகாப்பு கவசங்களை மாட்டிக்கொள்ளுகிறான். இத்தகைய நிலையிலே இயேசு, நானே வாழ்கின்றவன், என்னை நம்பிக்கை கொள்கிறவன் என்றுமே வாழ்வான், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆறுதல் கூறுகிறார். உலகம் உன்னை வெறுத்தாலும் என் மீது முழுமையான நம்பிக்கை கொள், அப்போது நீ உன்னையே வெற்றி கொள்வாய், ஏன் இந்த உலகையே வென்றிடுவாய் என்கிறார். இந்த இறை நம்பிக்கையோடு சமூகத்திலே நமக்குள்ள கடமையையும் சுட்டிக்காட்டுகிறார். உங்கள் உள்ளம் மழுங்கி விட்டது, கண்ணிருந்தும் காண்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை என்கிறார். தன் வீடு, தன்னுடைய உறவு, தன்னுடைய சொத்து என்று எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ளாமல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற நிலையில் எல்லாருக்கும் எல்லாமுமாய் விளங்கிட இயேசு அழைக்கிறார். சமூகத்தினை உற்று நோக்கி ஊடுருவி பார்த்து உள்ளம் நலிந்தோரை உயர்த்தவும், அல்லல் படுவோரை ஆறுதல் படுத்தவும், மேடு பள்ளங்களை சமப்படுத்தவும் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். எங்களுடைய பதில் என்ன? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய் ஆவியானவரே, உமை போற்றுகிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் உம்மிடமே ஒப்படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கரம் பற்றி வழி நடத்தும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய தேசத்தை ஆட்கொள்ளுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, வறுமை, நோய், பசி, பிணிகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் ஆண்டவரே. மனம் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற ஒவ்வொருவருடைய மன்றாட்டங்களுக்கும் கனிவாய் செவிசாய் திரளும் ஆண்டவரே. இன்று வாழ முடியாமல் தவிக்கிறவர்களுக்கு, பல்வேறு துன்பங்களை தாங்க முடியாமல் தள்ளாடுகிறவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். அனைத்து காக்கும் தா